In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. எக்காரணம் கொண்டும் சொல்லிலும் செயலிலும் அலட்சியமான போக்கு வேண்டாமென அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் நலன் காப்போம், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கின்ற அரசாட்சியின் அடிப்படை இலக்கணத்தை நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதனை குறைவின்றி கடைபிடிப்பதுடன் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என புதிய முற்போக்கு திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை விளைவதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பொல்லாங்கு எண்ணம் கொண்டோர் நமக்கு எதிராக சிறு துரும்பையும் பெரும் தூணாக்க முடியுமா என துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு துரும்புக்கு மட்டுமல்ல, தூசுக்கு கூட இடம் கொடுக்காத வகையில் நாம் கவனமுடன் செயல்பட வேண்டியுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும் நான் ஏற்கனவே செப்டம்பர் 26 ஒரு அறிக்கை வாயிலாக ஓர் அன்பு கட்டளை விடுத்திருக்கிறேன். அதனை மீண்டும் நினைவூட்டுகிறேன். எக்காரணம் கொண்டும் சொல்லிலும் செயலிலும் அலட்சியமான போக்கு வேண்டாம். இரண்டையும் கவனத்துடன் கையாளுங்கள். நம்மிடமிருந்து வெளிப்படும் சொற்கள், அதனை வெளிப்படுத்தும் உடல் மொழி, நம்மை நாடி வரும் மக்களை அணுகும் முறை என அனைத்திலும் கவனமுடனும் பொறுப்புடனும் கண்ணியம் துல்லியம் குறைந்து விடாமல் செயலாற்றுங்கள். மற்றவர்களை விட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் மக்களுடன் நேரடி தொடர்புள்ளவர்கள். அவர்கள் இன்னும் கூடுதல் பொறுப்புடன் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நம் தரப்பிலிருந்து தவறுக்கோ குறைகளுக்கோ குன்றிமணி அளவு கூட இடம் தரக்கூடாது. அப்படி ஏதேனும் ஓரிரு நிகழ்வுகள் என் கவனத்திற்கு வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்துட சிறிதும் தயங்க மாட்டேன் என்பதை கண்டிப்புடன் நினைவூட்டிட விரும்புகிறேன். அரும்பாடுபட்டு அமைத்துள்ள மக்கள் நல ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த நினைக்கும் எதிரிகளுக்கு அருமை உடன்பிறப்புகள் யாரும் எளியளவும் துணை போக மாட்டீர்கள் என உறுதியாக நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சாதனை திட்டங்களால் நிரம்பியது நமது ஆட்சி. அதனால் மக்களிடம் நம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த நம்பிக்கையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் நமது செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு தடங்கலாகும் சூழலை திட்டமிட்டு உருவாக்க சில அரசியல் கட்சிகளும் அவர்களின் பின்னணி குரலாய் செயல்பட நினைப்போரும் காத்திருக்கிறார்கள். நாம் பேசுகிற நீண்ட பேச்சில் தொடர்பில்லாமல் ஒரு சிறிய துண்டை மட்டும் எடுத்து அதிலும் வெட்டி ஒட்டி திரித்து மோசடி செய்து வெற்று புழுதியை கிளப்பி அதனை எதிர்ப்பு புயல் என நம்ப வைக்க நினைக்கிறார்கள். பெரும்பாடு படுகிறார்கள். அவர்களின் கற்பனையிலும் கனவிலும் தான் புழுதிமண் விழ வேண்டும். அதற்கேற்ப உங்களின் சொற்களும் செயல்களும் கவனம் குறையாத வகையில் அமைந்திட வேண்டும். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் நமக்கு ஊட்டிய திராவிட உணர்வுடன் தமிழ்நாடு தலை நிமிர்த்திட, தமிழர்களின் வாழ்வு செழித்திட, செம்மொழி தமிழ் செம்மார்ந்து திகழ்ந்திட கழகமும் கழக அரசும் தொடர்ந்து பாடுபடும். அதற்கான ஊக்கத்தை பெற்றிடும் வகையில் கழக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர் ஆகியோரை தேர்வு செய்யும் பொதுக்குழு வரும் அக்டோபர் 9 ஞாயிறு அன்று கூடுகிறது. ஞாயிறு என்றாலே சூரியன் தான். உதய சூரியன் வெளிச்சத்தால் தமிழ்நாட்டில் விடியல் ஏற்பட்டுள்ள நிலைகள் அதன் கதிரொளி எத்திசையும் பரவிடும் வகையில் செயல்படுவதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றவிருக்கும் பொதுக்குழுவில் உயிரணைய உடன்பிறப்புகளை நானும் உங்களில் ஒருவனான என்னை நீங்களும் காணவிருக்கிறோம். ஒருதாய் மக்களாய், ஒரு கொள்கை குடும்பத்து சொந்த பந்தங்களாய் பொதுக்குழுவில் நாம் காண்போம். தமிழ் பொதுமக்கள் நலன் தவறாது காப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.